நான் வேறு மனம் வேறா. நான் என்பது வேறு மனம் என்பது வேறா இல்லைங்க, எல்லாமுமே ஒண்ணுதான். ஆனாலும் நாம நன்றாக பகுத்து எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு பார்க்கறதுக்கு விதவிதமான வார்த்தைகள் எல்லாமுமே உள்ளே ஊடகமாக இருக்கும் மனம் இயங்கும் விதத்தை பற்றி அறிவிக்கும் தெரிவிக்கும் வார்த்தைகள். நான்னு ஒரு வார்த்தை சொல்றோம், மனம்னு ஒரு வார்த்தை சொல்றோம். என் மனசு விட்டு போச்சுப்பா, மனசு சிறகடிச்சு பறக்குதுப்பா அப்படின்னு என் மனசுன்னு சொல்றோம். ஆனா அந்த மனசு வந்து, மனசுன்றது வந்து தாட்ஸ்னுடைய சமூகம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல, மனம்ன்ற ஒரு வார்த்தைக்குள்ள என்னென்னலாம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அடிப்படையா எப்படி வந்து ஒரு தந்தையினுடைய விந்துவும் தாயினுடைய கருமுட்டையும் 500 கோடி விந்துல ஒரு விந்து வந்து கர்ப்பப்பையில கருமுட்டையை சென்று அடையறதுக்கு முன்னாடி எல்லாவற்றையும் சூழ்ந்து ஏதோ ஒரு மெசேஜஸ் மாதிரி இருக்கிறது இருக்கோ, எப்படி வந்து ஒரு முட்டைக்குள்ள இருக்கிற மஞ்சள் கருவுக்குள்ள இருக்கிற கரு எப்படி நிறைய லேயர்க்குள்ள இருக்கோ, அந்த மாதிரி இங்க வந்து பெரிய ஒரு மனம் இருக்கு. பெரிய மனம் இருக்கு, அடிப்படையில ஒரு பெரிய மனம். அந்த பெருசு சிறுசுன்றதெல்லாம் அந்த மனத்துக்கு தெரியாது. பெருசுன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நிறைய எண்ணங்கள் நிறைய உணர்ச்சிகள் இருந்ததுதான் பெரிய மனமா? இல்லை, ஒரே மனம் தான் இருக்கு. அது என்ன, பிரபஞ்சமாகவே இருக்கிறது. பிரபஞ்சத்தினுடைய சாப்ட்வேரா இருக்கு, பிரபஞ்சத்தினுடைய சாப்ட்வேர். ஒரு கம்பெனியில வந்து எண்ணில்லாத கம்ப்யூட்டர்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பவர்ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ், 5 லட்சம் பேர் வேலை பண்றாங்க, பெரிய உலகளாவிய வியாபாரம், ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ், பட் எல்லாம் வந்து எங்க வந்து ஒடுங்குது, எலக்ட்ரிசிட்டியில வந்து ஒடுங்குதா? அந்த ஃபேக்டரியில உற்பத்தி பண்ற பொருட்களுக்கும் எலக்ட்ரிசிட்டி வேணும், மிஷின்கள் ஓடுறதுக்கு, கம்ப்யூட்டர்ஸ் பூரா எல்லாத்துக்குமே வேணும். அடிப்படையில் அந்த எலக்ட்ரிசிட்டி தான் எல்லாம். அந்த எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லப்படுற மின்சாரம், அது மின்காந்த அலைகள் மூலமாக பிரபஞ்சம் பூரா வியாபிச்சிருக்கு, 4 விதமான விசைகளாக வியாபிச்சிருக்கு. அங்க இருக்கிறது தானே இங்க வரும் இல்லையா? அங்க இருக்கிறது தானே இங்க. பிரபஞ்சம் பூரா பகல் நேரத்துல ஒளிமயமா இருக்க மாதிரி இருக்கு, இருட்டுலையும் இருட்டும் சில அளவுக்கு தெரியுது. அப்படின்னா ஒளித்துகள்கள் இருக்கு, ஒளித்துகள்கள்னாலதான் பிரபஞ்சம் வந்து வெளிச்சமயமாக இருக்க மாதிரி இருக்கு. அதே போல எலக்ட்ரிசிட்டினாலதான் அனைத்து ஒரு சின்ன டிரான்சாக்ஷனுக்கு நடக்க வேண்டிய விஷயங்களும், வைஃபைல கிடைக்க வேண்டிய ஒரு கனெக்ஷனும், அதாவது வைஃபைல இன்டர்நெட் வைஃபை காமனா வச்சிருக்காங்க, கம்பெனிக்குள்ள போனா அவங்களுடைய வைஃபைல ஆன் பண்ணிக்கலாம், நீங்க வேலை எல்லாம் பண்ணலாம், ஃபுல்லா லேப்டாப்ஸ் டெஸ்க்டாப்ஸ் எல்லாமும் அதுல தான் இயங்குது. அப்படி இருக்க மாதிரி ஒரு மனம் இருக்குங்க. அந்த மனம் வந்து சிறுசும் கிடையாது பெருசும் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி சின்னதா பெருசா, அது ஃபோக்கஸ்டா கான்சென்ட்ரேட்டடா இவ்வளோ வோட்ஸ் ஒரு ஒரு ஹை டென்ஷன் வயர்ல போகுதுன்னா பவர்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அவ்வளோ செலுத்துறாங்க அதுல, அது கண்டக்டர், இட் இஸ் கண்டக்டிங் த எலக்ட்ரிசிட்டி, நடத்தி அழிச்சிட்டு போகுது எலக்ட்ரிசிட்டி பவர் ஆக்ஷன். ஸோ அதுல ஹை டென்ஷன் வயர்ல கைப்பட்டதுன்னா ஆல் அவுட், செகண்ட்ஸ்ல பேர்ன் ஆயிடுறான். சின்ன வயர்ல ஆச்சுன்னா என்ன ஆகும், ஒன்றும் இருக்காது, எறும்பு கடிச்சா மாதிரி இருக்கும், அதாவது 6 வோல்ட்டு 4 வோல்ட்டு, அது ஷாக் கூட தெரியாது. ஏன்னா அதை விட நம்ம கைகள் உடம்பிலேயே ஷாக் ஏதோ இருக்கு, அது வந்து இதை வாங்கிட்டு அது சின்னதா போயிடுது. ஸோ பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் பூரா இருக்கிற மின்சார விசை போல, மின்சாரம் போல, மின்காந்த அலைகள் போல, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் போல, பிரபஞ்ச மனம் 4 விசைகள் போல, இன்னும் அதுக்கும் கீழே இருக்குங்க. இந்த உண்மை வந்து நம்மளுக்கு தெரியாது. அது எப்படி அங்க இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது இல்லாமல் வந்து ஒரு
மணல் தூக்களுக்கு இங்க இருப்பு கிடையாது, வெற்று ஆகாயத்துக்கு கூட இருப்பு கிடையாது. குவாண்டம் எனர்ஜி, குவாண்டம் ஃபீல்டு எல்லாம் வந்து குவாண்டம் குவாண்டம்னு மெஷர் பண்ணவே முடியாதனால லாட் லாட்டா சொல்றாங்க. அது அங்கேருந்து வருது. அது வந்து ஆகாசம் முதல், ஆகாசம் முதல் பெரிய மலை, நட்சத்திரங்கள், பிளாக் ஹோல், நெபுலே, கேலக்சிஸ், என்னென்னவோ இப்படி இருக்கிறது. எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சாஃப்ட்வேர் பேர் தான் மனம். அதை வந்து இவங்க வந்து ஞானிகள் வந்து உள்ள பார்த்துட்டாங்க. பார்த்து என்ன பண்ணாங்க, அடாடா இது வந்து சத்வ ராஜச தாமச குணங்கள் மூன்றினுடைய கலப்பு மயமாக ஒரு மனம் உற்பத்தியாகி அந்த மனமே காட்சி பொருளாக ஆகாசத்தில் இருக்கிற குவாண்டம் பார்ட்டிக்கு அணுத்துகள்கள்லேருந்து விசைகள்லேருந்து எல்லாமா இருக்கு. ஸோ அந்த மனம் தான் பிரபஞ்சம் பூரா இருக்கு. அது வந்து நம் நாமாகவும் நம்ம கிட்ட நானாகவும் இருக்குங்க. ஒரே மனம் தான் என்கிட்ட என்ன பண்ணுது, என் வீட்டுக்கு நான் வெளியில வந்து தண்ணி கிடைக்கிறது இல்ல, லாரியில தண்ணி வருது, எல்லாருக்கும் வந்து ஒரு 20 லிட்டர் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா என் வீட்டுக்கு வேண்டியதை போய் நான் வெளில போய் பிடிச்சிட்டு வரா மாதிரி இந்த நான் பாவம் தனக்குள்ள ஒரு லோக்கல் மனத்தையும் வச்சுக்குது. பிரபஞ்ச மனத்திலேருந்து நான் பாவம் நான் என்னுடைய மூலமாக பிரிவது பேரு இங்க இருக்கிற மதம். அதனாலதான் இங்க வந்து நம்ம என்ன சொல்றோம், எப்ப பாரு நான் பாவம்ன்ற ஒரு பாவம் தான் பிரிக்கிறான். மஞ்சள் கருவுக்கு மேல வெள்ளை கருவு மூடி இருக்கு, அதுக்கு மேல ஓடு இருக்கு, முட்டையினுடைய ஓடு இருக்கு இல்லையா. அத போல இங்க பாத்தீங்கன்னா நான் பாவம் ஒட்டு மொத்தமா உள்ள இருக்கிற புத்தி மனம் இது ரெண்டத்தையும் சூழ்ந்து அதனோட கண்ட்ரோல்லயே வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நானை பாதுகாக்கிறது தான் அந்த புத்தியை உபயோகிச்சுக்குது, மனத்தை உபயோகிச்சுக்குது. மனம்ன்றது எண்ணங்களின் சமுதாயம், புத்தின்றது என்ன உணர்ச்சிகளின் இரட்டை உணர்ச்சிகளின் அமைப்பு. ஆனா எல்லாமுமே நானுடையது. ஆனா இது எல்லாமுமே பெரிய பிரபஞ்ச மனத்துல இருக்கு. பிரபஞ்ச மனம் இல்லாமல் இங்க வந்து பிரபஞ்ச மனம் தான் எங்கிட்டே நான் பாவம் ஒரு ஒரு விதைய வந்து தண்ணியை தேடிக்கிட்டு போக வைக்குது, முளை விட வச்சு வேரை உருவாக்கி அதை பொழந்துகிட்டு அஞ்சு விதமான சக்திகளை தேடிக்கிட்டு தண்ணியையும் தேடிக்கிட்டு நிலத்துக்குள்ள வேறா போறா போல இங்க வந்து சதா வந்து நான் வந்து பிரபஞ்ச மனத்திலேருந்து உடல் அளவா பயப்படுறதே அது மனத்தை உருவாக்குது. தன்னை தனியா நினைக்கிறதே மனத்தை உருவாக்குது. தன்னை தனியா நினைக்கிறதே ஒரு உணர்ச்சியில பாதுகாப்பை தேடுது. ஒரு உணர்ச்சியிலேருந்து இன்னொரு உணர்ச்சி பாதுகாப்பு உணர்ச்சியாகவும் இது பயப்படுத்துகிற உணர்ச்சியாகவும் நினைக்க வைப்பது நான் பாவம். ஏன்னா நான் பாவம் பிக்ஸ்டா இருக்கு. ஆனா நுணுக்கமா ஆன்மஞானத்தை பார்த்தாதான் நம்ம வந்து இதை கடக்க முடியும். அதனால வந்து நான் பாவம் என்கின்ற அகந்தை அது ஓயாமல் உணர்ச்சியை இரட்டை உணர்ச்சிகளில் மாட்டி சிக்கிக் கொண்டு அதற்குண்டான டேட்டா அளவாக எண்ணங்களை வைத்துக்கொண்டு இரட்டை எண்ணங்களாக வைத்துக்கொண்டு இந்த மூணு சேர்ந்து ஓயாம விஷமத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது பேரு தனி மனம், இல்லாட்டி தனி நானு புத்தி அகந்தை, இரட்டை உணர்ச்சி அகந்தை, இரட்டை உணர்ச்சி மனம் அப்படின்னு தனியா சொல்லிக்கலாம். ஆனா இது எல்லாத்துக்கும் தனி இருப்பே கிடையாது. என்ன பிரபஞ்ச மனம் பெரிய மறைப்பாக அங்க சத்தியமாக உலகத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு சூரிய சந்திரர்களை வச்சுக்கிட்டு இருக்கு, பெரிய பூமியை வச்சுக்கிட்டு இருக்கு, எல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக எல்லா பேரும் மனம். ஆனா உண்மையில் இங்க அறிவுன்றது என்னன்னு பார்க்க விழைபவன், தாகம் கொண்டவன், தேடுபவன், தவிப்பவன், அவன் என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் தனக்குள்ள இதெல்லாம் கடந்தே ஆகணும். அதனாலதான் அப்ப பார்க்கும் பொழுது மனம் என்பது அவனிடம் எண்ணங்களாக இருக்கிறது, அந்த எண்ணங்கள் பிரபஞ்ச மனத்தை விட அந்நியம் என்று அங்க இருக்கிறத இவன் தேக்கி வச்சிருக்கான். பாதுகாப்பு இது, இது பாதுகாப்பின்மை, இது நல்லது இது கெட்டது, இது சுகம் இது துக்கம் அப்படின்னு இரட்டை எண்ணங்களாக வச்சிருக்கான். அந்த எண்ணங்களுக்கு அடிப்படையா இவன் அனுபவித்த அனுபவங்கள்லாம் புத்தியில உணர்ச்சிகளாக நான் பாவம் வைத்துக் கொண்டிருக்கின்றது. அதனாலதான் உள்ள நிக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து கண்டிப்பா இதெல்லாம் தெரிய வந்துடும். மொத்தத்துல இது இல்லாமையே வந்து ஆழ்ந்த உறக்கம் வேற தெரிய வந்துடும். அடச்சி இது போடா இது ஒரு மேட்டரே இல்லை அப்படின்ற அளவுக்கு நிந்தாதான் இது வந்து உணரப்படும். நிந்தா வந்து கடப்போம், நிக்கலைன்னா இது வந்து நம்மளை இழுத்துக்கிட்டு
திருப்பி பிரபஞ்சத்துல பிரபஞ்சத்துல சிக்னல் எடுக்கிறதும் விடுறதும் எடுக்கிறதும் விடுறதும் அஞ்சு புலன்கள் அஞ்சு பொறிகள் மனம் புத்தி அகந்தை உடம்பு கர்மேந்திரியங்கள் எல்லாத்திலையும் இங்க மாட்டிக்கோங்க. அதனாலதான் ஃபுல்லா வந்து இது நுணுக்கமா தெரியணும். அதனாலதான் இந்த விவரத்தை நான் இப்ப கொடுத்தேன் இந்த சசங்கம் மூலமா. நான் வேறு மனம் வேறான்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா எல்லாம் ஒண்ணு, எல்லாம் ஒன்னே மறைப்பு. என்ன மறைப்பு? பிரபஞ்சமே மறைப்பு. பிரபஞ்சத்துக்குள்ளதானே இந்த நானும் இருக்கு, இந்த புத்தியும் இருக்கு, இந்த அகந்தையும் இருக்கு, எல்லாமுமே சேர்ந்து மறைப்பு தான். பிரபஞ்ச மனமே மறைப்பு, பிரபஞ்சமே மறைப்பு. ஆனா பிரபஞ்சத்தை இது மூலமா தான் நம்ம மறைச்சுக்கிறோம். எது? நான் பாவம் மூலமா, நம்ம புத்தி மூலமா, நம்ம மனம் மூலமா. தெரியுதுங்களா? அதனுடைய ஸ்டேஜஸ்ல அது எப்படி வருது? ஆனா ஃபர்ஸ்ட் ஆரம்ப என்ட்ரி பாயிண்ட் நான், அப்புறம் புத்தி, புத்தியே எண்ணங்கள், இதெல்லாம் சேர்ந்து உலகமும் சத்தியமாக்கி இவன் உடம்பையும் சத்தியமாக்கி இவைகள் சத்தியமா இருக்கும்போது ஆழ்ந்த உறக்கத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கு? சோ இவைகள் நிறுத்தப்பட வேண்டும். இதெல்லாம் மூன்றும் வேறு வேறு, நான் வேறு, புத்தி வேறு, நான் பாவம் வேறு, புத்தி வேறு, மனமும் வேறு, பிரபஞ்ச மனமும் வேறு. ஆனா விசாரிப்பவனுக்கு எல்லாம் ஒரே பாயிண்ட்ல வந்து நிக்க ஆரம்பிச்சிடும் நுணுக்கமா. அந்த விதத்திற்கு இந்த விளக்கங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு தெளிவை கொடுக்கும், உதவும். இதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்? அனைத்து ஆன்மீக ரகசியத்துல கொடுத்துருக்க மாதிரி 10-14 வயசு பசங்க குழந்தைகள் வரைக்கும் அரை மணி நேரம் காத்தால சாயந்தரம் 1:30, மற்றவர்கள் 1 மணி நேரத்துக்கு மேல பண்ணலாம். ஆன்மீகம் என்பது வெறும் பேச்சல்ல, உணரப்பட வேண்டியது. அதை நல்லா தெரிஞ்சுங்க. இதை எல்லாருக்கும் பரப்புங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. நல்லது முடிச்சுக்கிறேன்.